வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே Episode-320. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் மண்டபம். ஆதி, நீங்கள் ஜெயிலுக்கு போகிறத பார்வதி ஒரு நாள் எடுத்துக்க மாட்டா. வனஜா கண் கலங்க பார்வதியை பார்க்குறாங்க. பார்வதி வனஜாவை பார்க்குறா. ஆதி, எனக்கு உங்கள் மேலே இருக்க கோவத்துக்கு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு தோணுது. ஆனால் என் பார்வதிக்காக சும்மா இருக்கேன். பார்வதி, மாமா. ஆதி, நீ சும்மா இரு பொண்டாட்டி. ஆதி டு வனஜா, ஒரு வேளை எனக்கு தெரியாமல் இருந்திருந்தா என் பொண்டாட்டி இந்த சாப்பாடு சாப்பிட்ருந்தா என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல. நீங்கள் அத்தை இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க. அவள் உங்களை எந்த விதத்துலையோ கஷ்டப்படுத்தியிருக்காளா? நீங்கள் என்ன பண்ணாலும் அமைதியாக தானே இருந்தா? அதுக்கு தண்டனே இப்போ அவளுக்கு பாய்சன் கலந்துருக்கீங்களா? நினச்சா போதும் அது, என்ன வார்த்தையால் கொள்ளாத. நான் கெட்டவ தான், பணத்துக்காக தான் மித்ரா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன். ஆனால் பார்வதி அண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கோவம் தான் எனக்கு. இப்போ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சி அவள் சந்தோஷமாக தான் இருக்கா. ஆனாலும் எனக்கு பார்வதி மேலே இருந்த கோவம் போல. என் பொண்ணு நம்ம வீட்டில் வாழாமல் வேறொரு வீட்டில் இருக்காளே, அந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடாதே. இனிமேல் பார்வதிக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டேன். நீ என்னை போலீஸில் பிடிச்சு கொடுத்துடாதே. வனஜா கட் நியூஸ். ஜெயிலில் இருக்கிறது தான் நான் பண்ண தப்புக்கு பிராச்சிதமாக இருக்கும். ஆதி, நியாயமாக நான் அப்படி தான் பண்ணணும். ஆனால் நான் அப்படி பண்ணால் என்னோடய பார்வதி தான் கஷ்டப்படுவா. அவன் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் மாறுவீங்கன்னு நினச்சா. அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு. நீங்கள் பண்ணுற தப்பு இதோடு விட்டுட்டு இது உங்கள் குடும்பம் நினச்சி வாழ பாருங்கள். வனஜா கண்டிப்பாக ஆதி, இனி நான் பண்ண தப்புக்கு பிராச்சிதமாக செய்கிறது. பார்வதி நான் பத்திரமாக பார்த்துக்குறேன் ஆதி. ஆதி, நீங்கள் ஒன்று பார்வதி பார்த்துக்க வேண்டாம், அவளை பார்த்துக்க நான் இருக்கேன். நீங்கள் எந்த கெடுதலும் பண்ணாமல் இருந்தால் போதும். வனஜா கண்ணீரோட இன்னும் தலையாட்டுறாங்க. அகிலா, வனஜா இனி நீ எதாவது தப்பு பண்ண என்னோடய முடிவு வேறு மாதிரி இருக்கும், பார்த்து நடந்துக்கோ. வனஜா சரி அண்ணி. மீனாட்சி, நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் பார்வதிக்கு சாப்பாடு ஊட்டிடலாம். வனஜா இல்லை இந்த சாப்பாடு. ஆதி இதில் விஷயம் இல்லை, நான் மாற்றிட்டேன். வனஜா ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி திரும்பி பார்வதியை பார்த்து அவள் கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி கண்ணீர் துடைச்சி விடுறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ஆதி பார்வதிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. எல்லா சாப்பாட்லேயும் ஒரு வாய் ஊட்டி விடுறாரு. பார்வதி சந்தோஷமாக சாப்பிட்றா. ஆதி பார்வதி ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. பார்வதி சந்தோஷமாக ஆதி கையை பிடிச்சிக்கிறா. அப்புறம் அகில் அம்மா மீனாட்சி தாக்ஷணி மதர் ஐஸ்வர்யா சிந்து வனச்சா எல்லாரும் ஊட்டி விடுறாங்க. பார்வதி சந்தோஷமாக சாப்பிட்றா. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்வதி கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு போகிறாங்க. ஃபோட்டோகிராஃபர் சார், ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாமா சார்? ஆதி ம். அகிலா, ஆதி நீங்கள் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆதி ம், சரிம்மா. பெரியவங்க எல்லோரும் கெஸ்ட்டு கவனிக்க போகிறாங்க. ஆதி பார்வதி கையை பிடிச்சி சேர்லேருந்து எழுப்பி நிற்க வைக்கிறாரு. ஷாம், டே மச்சான், உனக்கு போஸ்ல நாங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நீயே பார்த்துக்கூடா. ஆதி ஷியமாக பார்த்துச்சிருச்சிட்டு பார்வதி பின்னாடி போய் நின்று அவளை பேக்அப் பண்ணிவிட்டு பார்வதி சிக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஷியாம் பாடுறா. அருண், வாயை முடுங்க ஷியாம், ப்ரோக் அதில் விழுந்தால் நீங்கள் அவ்வளோதான். ஷியாம் சைலண்ட் ஆகிடுறாரு. ஃபோட்டோகிராஃபர் ஆதி பார்வதி ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. ஆதி பார்வதி கையை சேர்த்து பிடிச்சி ஆஸ்ட்ரோமக்கில் ஹார்ட் ஷேப் வைக்கிறாரு. அந்த அழகாக ஃபோட்டோகிராஃபர் அழகாக கேப்சர் பண்ணுறாரு. பார்வதி அவள் ஃபேஸ் திருப்பி ஆதியை பார்க்குறா. ஃபோட்டோகிராஃபர் அதையும் கிளிக் பண்ணுறாரு. ஆதி பார்வதிக்கு முன்னாடி வந்து கீழ் டவுன் பண்ணி உட்காந்து பார்வதி ஸ்டமக்கை சுற்றி பிடிச்சிட்டு அவர் ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் மேலே எழுந்து நின்று ஆதி போய் சேரில் உட்காந்து பார்வதி கையை பிடிச்சி அவர் மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. பார்வதி ஸ்டமக்கை சுற்றி பேக்அப் பண்ணிக்கிட்டு அவளை அவர் நெஞ்சில் சாய்ச்சிக்கிறாரு. அப்புறம் பார்வதி அவர் மடியில் உட்காந்துருந்த மாதிரியே அவளை அவர் மடியில் சைடாக படுக்க வச்சு கீழே குனிஞ்சு அவர் ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி சிரிச்சிட்டு ஆதி மடியிலேருந்து எழுந்திருக்கிறா. ஆதி பார்வதி கையை பிடிச்சி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு அவர் ஷோல்டரில் கையை போட்டு அவர் ஹிப்பை சுற்றி பிடிச்சிக்கிறாரு. பார்வதி ஸ்மைலோட ஆதி ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. சிந்து, பாத்தியா ஐஸ்வர்யா மேடம் கூட நல்லா தான் போஸ்ட் கொடுக்குறாங்க. மித்ரா, ஆமாம் எல்லாம் ஆதி மாமாவோட ட்ரைனிங் போல், மூணு பேர் சிரிக்கிறாங்க. கையில் வேகமாக ஸ்டேஜ் மேலே வந்து ஆதி பார்வதி முறைக்கிறா. ஆதி பார்வதி புரியாமல் கையில் பார்க்குறாங்க. பார்வதி என்னாச்சு கையில் குட்டி? கையில் பார்வதி எல்லோரும் உனக்கு சந்தனம் வச்சாங்கல்ல, நானும் வைக்கணும். மதர்கிட்ட சொன்னேன், என்ன அவங்க விடலை, அதான் அவங்கள ஏமாற்றி ஓடி வந்துட்டேன். இப்போ நான் உனக்கு சந்தனம் வைக்கிறேன்னு.
கீழே கொஞ்சம் சந்தனம் எடுத்து பார்வதி கணத்தில் பூசுகிறான். ஆதி பார்வதி சிரிக்கிறாங்க. கையில் பார்வதி வயிற்றில் கிஸ் பண்ணிவிட்டேன். செல்லக்குட்டி சீக்கிரம் வந்துடுங்க, அக்கா உங்களுக்காக வெயிட்டிங். பார்வதி கையில் கணத்தில் கிஸ் பண்ணுறா. கையில் பார்வதி என்ன போய் விளையாட போகிறோம் பயனு ஓடிடுறா. ஆதி பார்வதி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபர் அதி அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆதி பார்வதி எழுப்பி நிற்க வச்சு அவளை கையில் தூக்குறாரு. பார்வதி ஸ்டமக் ஆதி ஃபேஸ்கிட்டே இருக்கு. ஆதி பார்வதி ஸ்டமக்கில் கிஸ் பண்ண பார்வதி சிரிச்சிட்டு கீழே குனிஞ்சு ஆதி ஹீட்டில் கிஸ் பண்ணுறான். எங்கள் ஸ்டெல்லர் அதை பார்த்து கிளாப் பண்ணுறாங்க. ஆதி ஸ்மைலிட்டு பார்வதி மெதுவாக கீழே இறக்கி விடுறாரு. அப்படியே பார்வதி திருப்பி நிற்க வச்சு பேக்கப் பண்ணி ஒரு கையை பார்வதி ஸ்டமக்கில் வச்சுட்டு இன்னொரு கையில் பார்வதி கழுத்து பிடிச்சி அவள் சைடு ஹீட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி சிரிக்கிறான். ஆதி ஒரு மாலை எடுத்து பார்வதி கழுத்தில் போட்டு அவருக்கு சேர்த்து போட்டுக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாலையை போட்டுட்ருக்காங்க. ஆதி கையை வச்சு கிட்டழுக்கிறாரு. பார்வதி ஆதி நெஞ்சில் கை வச்சுக்கிறா. ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்படி நிறையா போஸில் ஆதி பார்வதி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அரண் முடிஞ்சுதா, நான் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன், நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆதி ஓகேடா, அரண் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. அகிலா ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சுதா? ஷாம் அதெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுதாண்டி. அகில் அம்மா ஸ்மைல் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டேஜில் போய் நிற்கிறாங்க. ஆதி பார்வதி செல்ல உட்காந்துருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. மாதரன் கையிலும் கூட இருக்காங்க. அவங்க வரலன்னு சொல்ல அகில் அம்மா அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களையும் ஃபேமிலி ஃபோட்டோவில் நிற்க வைக்கிறாங்க. அழகாக ஃபேமிலி ஃபோட்டோ கேப்சர் ஆகுது. அப்புறம் ஆதி பார்வதி அகிலா புருஷ் மட்டும் தனியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் அகிலா புருஷ் ஆதி பார்வதி அருணேஸ்ரீயா ஷாம் சிந்து ராஜா ராணி வனிஜா கூட ஒரு ஃபோட்டோ. ஆதி பார்வதி கௌதம் மீனாட்சி ராகுல் மித்ரா கூட ஒரு ஃபோட்டோ. ஆதி பார்வதி ராஜசேகர் தக்ஷாணி கூட ஒரு ஃபோட்டோ. அப்புறம் ஆதி பார்வதி ஷாம் சிந்து அருணேஸ்வரியா ராஜா ராணி ராகுல் மித்ரா ஒரு ஃபோட்டோ. இப்படி தனித்தனியாக எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் முடியுது. அருண்மா ஃபங்க்ஷனில் டான்ஸ் எல்லாமே எப்படிமா? ஒரு டான்ஸ்மா? அகிலா என்ன பண்ணுமோ பண்ணுங்க. அருண் டேங்க்ஸ்மான போய் சாங் போட சொல்லிட்டு வர்றாரு. ஆதி பார்வதி சென்ட்ரலில் நிற்க சாங் ப்ளே ஆகுது. அழகான சின்ன தேவதைன்னு எல்லோரும் ஆதி பார்வதி சுற்றி வந்து அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க. பார்வதி சந்தோஷமாக ஆதி ஷோல்டரில் சாஞ்சுக்கிறா. வீடியோகிராஃபர் எல்லாத்தையும் அழகாக வீடியோ எடுக்கிறாரு. அகிலா போது அருண் வாங்க சாப்பிட போகலாம். அருண் சரிம்மா, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்க. பார்வதி மட்டும் அப்படியே நிற்கிறா. ஆதி ஒரு பொண்டாட்டி வா சாப்பிட போகலாம். பார்வதி மாமா நான் இப்போ தானே சாப்பிட்டேன். ஆதி எது எல்லோரும் உன்னை கூட்டினதா? பார்வதி ம் ஆமாம்மா. ஆதி அடிப்பிச்சுட்டு ஒழுங்காக வந்து சாப்பிடுவான்னு பார்வதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. பார்வதி மூணு ஃபேஸ் வச்சுட்டு போகிறா. அகிலா பார்வதி உட்காருமா? பார்வதி சோகமாக உட்காறா. ஆதி அதை பச்சிரிச்சுட்டு பார்வதி பக்கத்தில் உட்காடுறாரு. எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஆதி பார்வதி கூட்டு போகிறாரு. பார்வதி வாயை திறக்க மாட்டேங்கிறா. ஆதி ஷாம் என்னடா நமக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வைக்கல? பார்வதி டக்குன்னு ஆதியை பார்க்குறான். ஷாம் நான் தாண்டா சாப்பிட்டது கொண்டு வர சொன்னேன். ஆதி ஒரு ஐஸ்கிரீம் கம்மியாக கொண்டு வர சொல்லுடா. ஷாம் ஏன் மச்சம் உனக்கு வேணாமா? ஆதி எனக்கு இல்லை, பார்வதிக்கு வேணாமா? அவன் நம்ம ஊட்டும் போது சாப்பிட்டால அதுவே போதுமா? பார்வதி பாவமாக ஆதியை பார்க்குறான். ஆதி என்ன சொல்லும்? பார்வதி வாயை திறந்து காட்டுறா. ஆதி சிரிச்சிட்டு பார்வதி கூட்டி வர்றாரு. பார்வதி ஆதியை பார்த்தே பாவமாக சாப்பிட்றான். ஷாம் என் தங்கச்சியை மிரட்டி எல்லாம் பண்ணிடுறடா. ஆதி ஷாமை முறைக்கிறாரு. ஷாம் சைலண்ட்டாக சாப்பிட்றாரு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ரெண்டு பேர் பிளேட்டில் எல்லோருக்கும் ஐஸ்கிரீம் கொண்டு வராங்க, எடுத்துக்கிறாங்க. ஆதி ஒன்று மட்டும் எடுத்துக்கிறாரு. பார்வதி அவளுக்கு எடுக்க போகிறான். ஆதி பார்வதி கைப்பிடிச்சு ஸ்டாப் பண்ணுறாரு. பார்வதி ஆதி பார்க்குறா. ஆதி உனக்கு தான் எடுத்துருக்கேன், ஒன்று போதும். பார்வதி அப்போ உங்களுக்கு மாமா? ஆதி எனக்கு வேணாம், நீ மட்டும் சாப்பிடு. பார்வதி ஹா வேணாம், அப்புறம் நீங்கள் இதையே பார்த்து சாப்பிட்ருவீங்க. ஆதி பார்வதி முறைக்கிறாரு. பார்வதி பாவமாக அவர் பார்க்குறா. ஆதி உனக்கு ஐஸ்கிரீமே இல்லை போ. பார்வதி மாமா ஆதி ஒழுங்காக இருந்தால் நான் கொடுப்பேன், இல்லைன்னா போ. பார்வதி சரி கொடுங்க. ஆதி சிரிச்சிட்டு ஸ்பூனில் ஐஸ்கிரீம் எடுத்து பார்வதி கூட்டுறாரு. பார்வதி ஹாப்பியாக சாப்பிட்றா. ஆதி பார்வதிக்கு ஊட்டுறாரு. பார்வதி ஆதி கையிலேருந்து ஸ்பூனை வாங்கி அவர் கூட்டுறா. ஆதி நீ சாப்பிட எனக்கு வேணாம். பார்வதி ப்ளீஸ் மாமா, நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஆதி இன்னும் சாப்பிட்றாரு. எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அகிலா ஆதி வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆதி ம் போகலாமா?
மீனாட்சி, அகிலா நாங்களும் கிளம்புறோம். அகிலா, என்ன மீனாட்சி வீட்டுக்கு வந்துட்டு போங்க. மீனாட்சி, இல்லை அகிலா, இன்னைக்கு ஈவினிங் இவர் ஃப்ரெண்டு பையனுக்கு ரிசப்ஷன், நாங்கள் அங்கே கிளம்புறோம், அப்புறம் வீட்டுக்கு வரோம். அகிலா, ம், ஆமாம், ராகுல் மித்ரா எங்கள் கூட வரட்டும். மீனாட்சி, ம், சரி. தாக்ஷாயினி, நாங்களும் கிளம்புறோம் அகிலா. அகிலா, என்ன தாக்ஷாயினி, நீங்களும் இப்போவே போகிறேன்னு சொல்கிறீங்க? தாக்ஷாயினி, நாங்கள் நாளைக்கு வந்து பார்வதி பார்க்குறோம், இப்போ கிளம்புறோம். அகிலா, எல்லோரும் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க, சரி உங்கள் இஷ்டம், ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. மீனாட்சி, அகிலா, நாங்களும் நாளைக்கு வீட்டுக்கு வரோம். அகிலா, சரி. மீனாட்சி தாக்ஷாயினி பார்வதிக்கிட்டு வந்து அவளை ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. மீனாட்சி, அம்மா நாளைக்கு வரேன்டா. தாக்ஷாயினி, ஆமாண்டா, அம்மாவும் நாளைக்கு வரேன். பார்வதி, கண்டிப்பாக வரணும். மீனாட்சி, கண்டிப்பாக வரேன்டா. பார்வதி, ம். எல்லோரும் பார்வதிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. மதர் பார்வதிக்கிட்ட வராங்க. மதர், நாங்களும் கிளம்புறேன்டா. பார்வதி, அம்மா நீங்களாச்சும் வீட்டுக்கு வந்துட்டு போங்கம்மா. மதர், எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்டா, அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு போகணும்ல, நான் இன்னொரு நாள் வந்து உன் கூட ஒரு நாள் இருக்கேன். பார்வதி, அம்மா கையிலாவது இன்றைக்கி என் கூட இருக்கட்டுமே. மதர், இல்லைடா, நாளைக்கு மண்டே ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க்லாம் பண்ணுடா. ஆதி, மதர் கையில் நாளைக்கு ஷாம் கூட்டிகிட்டு வந்து ஆசிரமத்தில் விடுவான், இன்றைக்கியோ பார்வதி கூட இருக்கட்டும். மதர், சரிப்பா, அப்போ நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்புறேன். ஆதி, ம், கையில் சந்தோஷமாக போய் பார்வதி காலை சுற்றி பிடிச்சிக்கிறான். மதர் ஆசிரமத்தில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு பஸ்லேயே கிளம்புறாங்க. அகிலா, சரிப்பா நம்ம கிளம்பலாம். ஆதி, ம், சரிம்மா. அகிலா, ஆதி நீ ட்ரை பண்ண வேணாம், நீயும் பார்வதி பேக் சீட்டில் உட்காருங்க, அருண் உங்கள் காரை ட்ரை பண்ணிட்டு வருவான். ஆதி, ஓகேம்மா. எல்லாருமே போய் காரில் ஏறுறாங்க. ஆதி பார்வதி பொறுமையாக காரில் உட்கார வச்சுட்டு கையில் தூக்கிட்டு அவர் காரில் ஏறுறாரு. ஆரன் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லார் காரும் ஒன்று பிள்ளாடி ஒன்று கிளம்புது. சீன் ஃப்ரீஸ்ட் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.